அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் நம்முடைய அதியமான் டீம்லேருந்து சில முக்கியமான அப்டேட். புத்தகம் வாங்குபவர்களாக இருக்கட்டும், அல்லது கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து குரூப் 4 என்ன புக்ஸ் வேணும், குரூப் 2 என்ன புக்ஸ் வேணும் அப்படிங்கிற அப்டேட் தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதே போல் என்ன டெஸ்ட் சீரியஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் இது. ஓகே, அதே போல் புத்தகம் வாங்கினவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸோ அல்லது நீங்கள் வந்து வீடியோ கோர்ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ முதல்ல புக்ஸ் வந்து வாங்குறவங்க நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. குரூப் 2 என்ன புக்ஸ் வாங்கணும், குரூப் 4 என்ன புக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் இருந்துச்சு. ஓகே, ஸோ குரூப் 4 என்ன புக் வாங்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன், குரூப் 2 என்ன வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இது வந்து குரூப் 4 புத்தகம், குரூப் 2 புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிறோம், எதை படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா, குரூப் 2 பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் புக்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, அரசியல் இயக்கங்கள், தொகுதி 1, தொகுதி 2 அப்படிங்கிற புத்தகம் கூடுதலாக நீங்கள் வாங்குவீங்க குரூப் 4 குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா, குரூப் 2 இந்த புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும். அது இல்லாமல் இந்தியாவின் வரலாறு, அதே போல் இந்திய ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம், இந்திய புவியியல், உங்களுக்கு அதன் பிறகு சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உயிரியல், இயற்பியல், வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 புத்தகங்கள் குரூப் 2 படிக்கிறவங்க நீங்கள் வாங்கலாம். இது வெப்சைட்டில் செட்டாகவும் போட்டிருக்கோம், இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இந்த செட் ஆஃப் 10 புக்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ இது அவைலபிளாக இருக்குது. குரூப் 4 படிக்கிறவங்க ஆல்ரெடி நான் வந்து சார் இதில் இந்த 8 புக் வாங்கியிருக்கேன், நான் வந்து இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மட்டும் வாங்கலை, அது வந்து குரூப் 2 அப்படிங்கிறதுனால மற்ற 8 புக்ஸ் தனியாக வாங்க முடியுமானா அதையும் வாங்கியிருக்கலாம். பொது அறிவுக்கு மட்டும் இந்த 2 புத்தகம் இல்லாமல் மீதியும் நீங்கள் வாங்கலாம், செட்டாகவும் வாங்கிக்கலாம். அது வாங்கியிருந்தா சார் அப்படின்னா இந்த குரூப் 4 பொதுத்தமிழ் புத்தகம் 3 தொகுதிகளாக வெளியிட்டிருந்தோம், ப்ளஸ் வந்து ஒரு நூல் வெளியும் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, இது 6th டுவெல்த் வரைக்கும் எல்லாமே வந்து கவர் ஆகும், இதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா, இப்போது உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தேவையான புத்தகம் ஆல்ரெடி நீங்கள் இதில் வாங்கிட்டீங்க 8 புத்தகம், குரூப் 4 இந்த பொதுத்தமிழுக்கான 4 புத்தகங்கள் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதுமானது, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு இதில் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வெப்சைட்டில் போடுறோம், மேக்ஸ் கிளாஸஸ், மேக்ஸ் புக் ரெடி பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம். அண்டு நீங்கள் வந்து இந்த குரூப் 4 புக்கை வந்து செட்டாக வாங்கணும் அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரி தான் இந்த புத்தகம் இந்தியாவின் வரலாறு, இந்திய ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம், புவியியல், உயிரியல், இயற்பியல், வேதியியல் அப்படிங்கிற 8 புத்தகமும், இதில் வரக்கூடிய 4 புத்தகங்களும், மொத்தம் இந்த செட் ஆஃப் 12 புக்ஸை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4 எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே கவர் ஆகும், மேக்ஸ் இல்லாமல். சரிங்களா, மற்ற எல்லா யூனிட்ஸுமே இதுலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரெகுலரான PDF நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற மாதிரி தான் புக்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு குரூப் 4 செட் ஆஃப் புக்ஸ் வாங்குறவங்க நீங்கள் இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, குரூப் 2 வாங்குறவங்க இந்த செட் ஆஃப் புக்ஸை நீங்கள் வாங்கணும். சரிங்களா, நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த புக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி குரூப் 2 புக்ஸ் வேணும், குரூப் 4 புக்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, சரி, இது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ யூடியூப் லைவ் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷன் வந்து போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டார்கெட் ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒவ்வொரு டார்கெட் என்ன படிக்கணும் இந்த வாரத்துக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்போம் டெலிகிராம் குரூப்பில், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரிவிஷன் கிளாஸஸ், வாரத்துக்கு 2 கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு, புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினோட GS கொஷின் பேப்பர் ரிவிஷன் கிளாஸ் அது தனியாக நடக்கும் யூடியூப் லைவ் டெஸ்ட்டில். அப்புறம் டார்கெட் ரிவிஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸ் வேணும், இல்லை வீடியோ கிளாஸஸ் வேணும், நம்முடைய ஆப் அதியமான் டீமோட ஆப் இருக்குது, அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இப்போ நான் தரேன் உங்களுக்கு. புக்ஸை வந்து வெப்சைட்டில் வாங்குறவங்க அதியமான் team.com வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் புக்ஸை வாங்க முடியும். சரிங்களா, ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் TNPSC புக் ஸ்டோர்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட்குள்ளே போயிட்டு புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
10 books, Athiyaman 10 books இருக்குல்லையா, இது குரூப் 2 க்கான books சரிங்களா. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒட்டுமொத்தமாக குரூப் 2 க்கான books-ஐ நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் குரூப் 4 க்கான books பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இது தமிழ் மீடியம் தான், அங்கே என்ன மீடியம்ன்றதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது தமிழ் மீடியம் books தான், இங்கிலீஷ் மீடியத்துக்கு குரூப் 4 செட் ஆஃப் books இல்லை. இந்த பொது தமிழ் இருக்குது அந்த மாதிரி பொது ஆங்கிலத்துக்கு கிடையாது, அது இன்னும் ரெடி பண்ணல. அதனால் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் 8 books-ஐ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அதே போல் குரூப் 2க்கு நீங்கள் படிக்கிறவங்க இது தமிழ் மீடியத்துக்கான செட் ஆஃப் books, இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் 8 books வாங்கிட்டு, உங்களுக்கான யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்குது, இதை நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ செட் ஆஃப் books நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எதனால் என்ன பெனிஃபிட்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா வாங்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கொரியர் கட்டணங்கள், அதே போல் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஆர்டர் பண்ணி வாங்கிறதுக்கான ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே இருக்காது, சீக்கிரமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் books-ம் கொஞ்சம் செலவும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஒவ்வொரு டைம் பண்ணும்போது உங்களுக்கு 300-400 வரைக்கும் அதிகமாக ஆகும், அந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம் பண்ணும்போது உங்களுக்கு மிச்சமாகும் அப்படிங்கிறதுனால தான் செட் ஆஃப் books வந்து உங்களை வாங்க சொல்கிறது ஓகேவா. அதே போல் இருக்கும் போதே வாங்கிக்கலாம், ஏன்னா ஒரு டைம் இல்லாத போது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு புக்கு வாங்கியிருக்கீங்க, இன்னும் ரெண்டு புக் அப்புறம் வாங்குகிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதுவும் வாங்கலாம் தாராளமாக. இண்டிவிஜுவல் புக் ஏதாவது ஒன்று நான் வாங்குகிறேன் அப்படின்னாலும், ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு புத்தகமாகவும் அப்பப்போ கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் சரிங்களா. ஸோ அது உங்களுடைய விருப்பம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வெப்சைட் அல்லது ஆப் அதியமான் டீம் ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் லிங்க் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ள அந்த லிங்க்கும் தரேன். நீங்கள் இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரியஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நடப்பு நிகழ்வுகளுக்கான பிடிஎஃப் டெஸ்ட்டு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான். நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரியஸாக இருக்கலாம் குரூப் 4க்கு, இல்லை குரூப் 4-ஓட பொது தமிழ் ப்ளஸ் பொது அறிவு டெஸ்ட் பேட்சாக இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு குரூப் 2க்கான டெஸ்ட் சீரியஸாக இருக்கலாம், இல்லை குரூப் 4க்கான வீடியோ கிளாஸஸ் குரூப் 2க்கான வீடியோ கிளாஸாக இருக்கலாம். எதுனாலே ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது புக்ஸ் வாங்கியிருக்கோம், நீங்கள் வந்து டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தருவாங்க. நீங்கள் அந்த ப்ரைஸ் ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செட் ஆஃப் books நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த செட் ஆஃப் books-ஐ வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் வந்து பண்ணி தருவாங்க. நீங்கள் கேளுங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்ஸும் வாங்கியிருக்கீங்கன்னா 1000-1500 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இது இப்போ இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு அந்த புக்ஸ் வாங்கிட்டு நீங்கள் கோர்ஸ் மேபி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.